श्रीमाधवं सुधाम्बरि पूर्णचन्द्रं श्रीश्रीनिवासगुरुवर्यकृपातचक्रं श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रं भारद्वाजं षटारिं शुभगुणान् पण्डितेन्द्रं भजेऽहं सूनुं नारायणस्य संस्कारमाभ्यग्रन्थान् वीररद्भीषटारेः नस्तभारं संज्ञे वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वयं कृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संशये देशिकेन्द्रम् जीवनं जगतां जीयात् किमत्यदकं स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयं महः प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामहं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपदिकां श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायामः अमृतं साधनं साध्यं तं पश्यन्ति मनीषिणः यज्ञाज्ञं परमात्मानं विष्णुं ध्यायन्न सीधति இது பாஞ்சராத்திரத்தில் இருக்கிறதான ஒரு பிரமாண ஸ்லோகம். இதனுடைய அர்த்தமாவது அறிஞர்கள் யாக வடிவினனான எம்பெருமானை என்றும் அழியாத உபாயமாகவும் பலனாகவும் நினைக்கிறார்கள். அப்படி எம்பெருமானை தியானம் செய்தால் நம்முடைய எல்லா கஷ்டங்களும் துன்பங்களும் போய் நாம் சுகத்தை அடையலாம். இதே கருத்தை தான் இந்த எம்பெருமானை உபாயமாகவும் உபேயமாகவும் பிராப்தியமாகவும் பிராபகமாகவும் அடைய வேணும் என்பதைத்தான் இந்த தைத்திரிய உபனிஷத்தின் ரெண்டாவது வள்ளியான ஆனந்தவல்லியும் சொல்கிறது. அந்த ஆனந்தவல்லி அல்லது பிரம்மவல்லின்னு சொல்கிறோமே, அதனுடைய சாந்தி பாடத்தை அனுஷ்டித்த பிற்பாடு பிரம்மவிதாத்மோதி பரம்னு முதல் வாக்கியம், அதுக்கப்புறம் ததேஷாபியுக்தா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு மேலே போகிறது. இந்த முதல் வரி இருக்கே பிரம்மவித் ஆப்னோதி பரம்ங்கிறதானது, இது ஸ்ரீமதஸ்தாலும் நிறைய சர்ச்சை பண்ணியிருக்கா. இது வேதத்தில் ஒரு முக்கியமான பிரமாண வாக்கியம். இதில் அத்வைதபரமான அர்த்தம் வேறு, விசிஷ்டாத்வைதபரமான அர்த்தம் வேறு. இப்போ இந்த பிரம்மவித் ஆப்னோதி பரம்ங்கிறதுக்கு என்ன சம்ஸ்கிருதத்தில் நேரடியான அர்த்தங்கிறத முதல்ல பார்த்துண்டு, அதுக்கப்புறம் அந்த அத்வைதத்தினுடைய அர்த்தம் என்ன, விசிஷ்டாத்வைதத்தினுடைய அர்த்தம் என்னன்னு தனித்தனியாக அனுபவிப்போம். பிரம்மவித்து ஒப்புயர்வற்ற பிரம்மத்துவத்தில் ஆசிரியமான வஸ்துவை உபாசிப்பவன்னு பிரம்மவித்துன்னு அர்த்தம். இப்போ வேதவித்துன்னா என்ன, நான் வேதத்தை சுஷ்டுவா அத்தியனம் பண்ணி அதை அனுசந்தானம் பண்ணின்னு இருக்கிறவன், அதை உபாசிச்சுட்டு இருக்கிறவன் தானே அர்த்தம். அதே மாதிரி இங்கே பிரம்மவித்துன்னா அந்த ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயான்னு சொல்லப்படுறதான அந்த பிரம்மத்துவத்திலே ஆசிரியமான அந்த பரபிரம்மத்தை
எவன் ஒருவன் சதாசர்வ காலம் உபாசிச்சென்றிருக்கானோ அவன் பிரம்மவித்து எனப்படுகிறான். இங்கே பிரம்மங்கிற சப்தத்துக்கு பிருஹத்வாத் இதி பிரம்ம அப்படின்னு இங்கே விற்பத்தி, அதாவது பெருசாக இருக்கிறதுனாலே அதுக்கு பிரம்மம்னு பேர். விதின்னா என்ன அர்த்தம்னா அதை அறிந்து கொள்பவன், அதை உபாசிப்பவன்ங்கிற அர்த்தத்திலே இங்கே வருது. பரம் என்றால் எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்த அல்லது மேலான, ஆப்னோதி அடைகிறான். இப்போ பிரம்மவிதாப்னோதி பரம்ங்கிறதான இந்த முதல் வாக்கியத்தினாலே ஒப்புயர்வற்றதான பிரம்மத்தை எவன் ஒருவன் உபாசிக்கிறானோ அவன் எல்லாவற்றிற்கும் மேலானதை அடைகிறான். இதுதான் இந்த பிரம்மவிதாப்னோதி பரம்ங்கிற ஒரு முதல் வாக்கியத்தினுடைய சமுதாயமான அர்த்தம். அது உண்மையான அர்த்தம்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா அப்படியே இதில் மற்ற சம்பிரதாய ரீதியாக போகாத அப்படியே நேரடியான அர்த்தத்தை சொல்கிறதுனால. இப்போது முதல்ல சங்கர பாஷ்யத்தினுடைய அர்த்தத்தை இதுக்கு அனுபவிப்போம். அதுக்கப்புறம் ரங்கராமானுஜ முனி காட்டுறதான நம் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயபரமாக அனுபவிப்போம். ரெண்டுலேயுமே நிறைய பூர்வபக்ஷங்கள், அதுக்கப்புறம் சித்தாந்தம்னு நிறைய இருக்குது. அதனால் எல்லாத்தையும் கூடிய வரைக்கும் நம்ம பெரியவா எப்படிலாம் அதை காமிச்சின்னு போயின்னு இருக்காளோ ஸ்ரீபாஷ்யாதிகளில் அதே மாதிரி நாமும் அனுபவிப்போம். சங்கர பாஷ்யத்தில் பிரம்மவித்துன்னா பிரம்ம சாட்சாத்காரத்தை அடைந்தவன், அதாவது ஜீவாத்மானா என்ன பரமாத்மானா என்ன ரெண்டும் வெவ்வேறு இல்லை, ஜீவ பிரம்ம ஐக்கிய விஷயமான அந்த அகண்ட ஆகார அந்தக்கரண விருத்தி இருக்கே அதை அடைந்தவன் அவன்தான் பிரம்மவித்து. அதாவது ஜீவாத்மாவான தான் வேறல்ல, அந்த எம்பெருமானான பரமாத்மா வேறல்ல, அந்த பரமாத்மாவே நான், நானே அந்த பரமாத்மா அப்படின்றதான அந்த ஐக்கிய விஷயத்தான ஞானத்தை எவன் பெறுகிறானோ அவன் பிரம்மவித்து பரம். இப்போ மேலானதை அடைகிறான்னாக்க பிரம்மத்தை காட்டிலும் மேலானது எதுவுமே இல்லை, அதனால் அந்த பிரம்மத்தை அடைகிறான். அத்வைத மதத்தில் எம்பெருமானை காட்டிலும் பெரிதொரு வஸ்துவே கிடையாது. ஏன்னா அங்கே ஒன்றுக்கு மேலே எந்த வஸ்துக்களுமே இல்லை, ஒரே ஒரு வஸ்து தான் லோகத்தில் இருக்குது, அது பரபிரம்மம் மட்டுமே அப்படிங்கிறது தான் அந்த அத்வைதத்தினுடைய கொள்கை. அதனால் இங்கே பரங்கிறதுக்கு மேலானதுங்கிறத காட்டிலும் அவனை காட்டிலும் வேறு எதுவுமே இல்லை, அதை அப்போ அவனையேன்னு அங்கே அர்த்தம் பண்ணுறா, ஆப்னோதி அடைகிறான். இந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய விஷயமான அகண்ட ஆகார அந்தக்கரண விருத்தியான அதுதான் ஞானம்னு சொல்கிறோம், அல்லது வேதனம்னு அதை சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறது, அதை சாட்சாத்காரம்னு அத்வைதிகள் சொல்கிறார். இந்த இது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே அப்படிங்கிற ஞானத்தை எவன் ஒருவன் அடைகின்றானோ அவன் பிரம்மவித்துன்னு சொல்கிறார். பரம்னா எது மேலானதோ, எது நிலையானதோ, எது தானென்ற ஜீவாத்மா பரமாத்மா இரண்டும் சேர்ந்ததோ. அப்போது ரெண்டும்னு சொன்னாலே அவா மதம் போடும், அதனால் ஜீவாத்மா வேறு இல்லை
பரமாத்மா வேறு இல்லை. அதனால அந்த மேலான நிலையான தானுன்னு அந்த சொரூபத்திலே பரமாத்ம சொரூபத்திலே நிலை பெறுவதற்கு அதுதான் பரம். ஆத்மோதிங்கிறது அவளை பொறுத்தவரையிலும் தானும் பிரம்மமாகவே ஆகிறான். பிரம்ம வித்தைக்கு ஜீவ பிரம்ம பேதத்தையும் சகண்டமான அதாவது ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு என்ற விஷய ஞானத்தை கொடுக்கும் அல்லது உண்டாக்குகின்றது இந்த அவித்தைன்னு சொல்றதான ஒன்று. அந்த அவித்தை என்பது எது உண்டோ அதனுடைய நிவிருத்தியே இங்கே மேலான பிரயோஜனமாகிறது. அதனால பரம் என்பதற்கு மேலான பிரயோஜனம்ங்கிற அர்த்தத்தை வச்சுக்கிண்டா இந்த அவித்யா நிவிருத்தி இருக்கே. அதாவது தான் வேறு பிரம்மம் வேறு ஜீவாத்மா வேறு பிரம்மம் வேறுங்கிறதான அந்த அவித்யா ஞானம் இருக்கே அந்த அவித்யா போய் தொலைஞ்சு போச்சுன்னா அது நிவிருத்தி ஆயிடுச்சுன்னா அவன் பிரம்மமாகவே ஆயிடுறான். அதனால இந்த அவித்யை தான் சம்சாரத்துக்கு காரணம். இதனால தான் சம்சாரத்தில் கஷ்டம் துக்கம் இதெல்லாம் ஏற்படுறது அப்படின்றத சங்கரபாஷ்யம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது. வேதமும் முதல்ல தன்னாலே எது உபதேசிக்கப்படுகிறதோ அந்த பரமாத்ம வித்தைக்கும் தனக்கும் உள்ள சம்பந்தத்தையும் அந்த வித்தை மூலமாக ஏற்படுகின்ற ஒரு பயன் பிரயோஜனத்தையும் சொல்வதற்காக பிரம்ம விதாப்னோதி பரம்னு உபதேசிக்கிறது. அதாவது ஆப்னோதி பரம்னு சொல்றதுனாலே பிரம்ம வித்யா பிரயோஜனமான சம்சார நிவிருத்தியையும் பிரம்ம வித்துன்னு சொல்றதுனாலே தனக்கும் வித்தைக்கும் உள்ள பிரயோஜனி பாவரூபமான சம்பந்தத்தையும் உபதேசிக்கிறதுன்னு அவளுடைய கொள்கை. மேலும் இந்த சம்பந்தம் பிரயோஜனம் இந்த ரெண்டையும் நன்னா குழப்பமில்லாத தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். குருமுகமாக வித்யா விஷயமான ஸ்ரவணம் செஞ்ச சிஷ்யன் இருக்கானே அவன் அந்த ஸ்ரவணத்தை செய்த பிற்பாடு அது விஷயமான அறியாமை அவனுக்கு போயிடுமா இல்லையா, அதை போக்கிண்டு அதை கிரகிப்பதிலும் அப்படி அந்த வித்தையினாலே கிரகிக்கப்பட்ட பொருளை மனத்தில் அவன் தன் மனசுக்குள்ளே என்ன பண்ணணும், தரிச்சுக்கணும். அப்படி அந்த மனசாலே தரிச்ச ஒரு பொருள் இருக்கணும், அதை யுக்தியை கொண்டு பராமர்சம் பண்ணணும், அது அனுச்சிந்தன ரூபமான அபியாசத்தை அவன் பண்ணணும். அப்படி பண்ணால் இந்த பிரம்ம வித்தையின் பயனான நிசேஷ சம்சார நிவிருத்தியானது சிரவணாதிகளை முன்னிட்டே ஏற்படுகிறது அப்படிங்கிறத இந்த சாஸ்திரங்கள் பிரசித்தமாக சொல்கிறது. அதனால தான் ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம்ங்கிறதான இந்த மூணு பரமாத்மா அறியத்தக்கதுன்னு பிருஹதாரண்ய உபனிஷத்து ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்யாசீதவ்யான்னு இந்த மூணையும் சொல்லித்து. அப்போ ஸ்ரோதவ்யா மனதவ்யா மந்தவ்யா நிதித்யாசிதவ்யான்னு சொல்கிறதுனாலே இந்த பரமாத்மாவை பிருஹதாரண்ய உபனிஷத்தில் எப்படி உபதேசிக்கிறதோ அதே மாதிரி தான் இந்த ஆனந்தவல்லியில் இருக்கிறதும்
பிரம்ம விதாப்னோதி பரம்னு உபதேசிக்கிறது. பிரம்ம அப்படிங்கிற அர்த்தத்துக்கு பின்னாலே கூறப்போகின்ற சத்தியம் ஞானம் அனந்தம் என்பதான லட்சணங்களையுடைய பரபிரம்மத்தை விது அறிந்தவன் பரம் நிரதிசயமான அதே பிரம்மத்தை ஆப்னோதி அடைகிறான். இப்போ எதை நாம அறிகிறோமோ அதைத்தானே அடையணும். அப்போ நாம் அறிகிறது பரபிரம்மத்தை, அடைவது வேறு ஒன்றை என்றால் அது ஒத்துக்காதே, அதனால் அது சம்பவிக்காது. அதனால் எப்பொழுதும் எவனொருவன் மேலான அந்த பரபிரம்மத்தை அறிகின்றானோ, அதாவது சாட்சாத்கரிக்கிறானோ, அவன் பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான். அதனால தான் அந்த வேதமும் பிரம்ம வித்தாய் உள்ளவனுக்கு பிரம்ம பிராப்தியையே தெளிவாக உபதேசிச்சிருக்குன்னு சங்கர பாஷ்யத்தில் ரொம்ப ஸ்பஷ்டமாக ஆதிசங்கர பகவத் பாதாவில் தெரிவிச்சிருக்கார். இந்த பிரம்ம பிராப்தியை பற்றி விசாரங்கள். இங்கே ஒரு கேள்வி, பரபிரம்மமாது சர்வகதம், அதாவது அந்த பரபிரம்மமானது இல்லாத இடமே எங்கும் இல்லைன்னு சொல்கிறதுனாலே எல்லாவற்றிற்கும் ஆத்மாவா இருக்கிறதுன்னு சாஸ்திரம் சொல்கிறதா இல்லையா? அப்படி சொல்லும்போது பிரம்ம வித்தானவன் அந்த பிரம்மத்தை அடைகிறான்னு சொன்னால் அது எப்படி பொருந்தும்? ஏன்னா அடைதல்ங்கிறது என்ன? அடைகின்ற அந்நியனை விட வேறானது. அது பரிச்சின்னமான வஸ்துவுக்கே தான் ஏற்படுகின்றதுங்கிறது ரொம்ப பிரசித்தம். பிரம்மமோ எந்தவித பரிச்சேதமும் இல்லாதது, எல்லாவற்றிற்கும் ஆத்மபூதமாக இருக்கிறது. பரிச்சின்னமாயும் அனாத்மமாயும் உள்ள வஸ்துவுக்கு ஏற்படும் பிராப்தியானது பிரம்மத்துக்கு எவ்விதம் பொருந்தும்? அதை எப்படி போய் பிரம்மத்துக்கு சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு ஆக்ஷேபத்தை சொன்னார். அதுக்கு இந்த தோஷம் இங்கே வர்றதுக்கு இடமே இல்லை. ஏன்னா பிரம்மத்தினுடைய ஞானாஜானத்தை அபேட்சித்தே அதனுடைய பிராப்தியும் அப்பிராப்தியும் வரும். அப்படி பிராப்தியோ அப்பிராப்தியோ அதனாலே வந்ததுன்னா இந்த ஜீவாத்மா உண்மையிலே பரபிரம்ம ரூபந்தாக அவனே இருந்தாலும் கூட இந்த ஆகாசாதி பஞ்சபூதங்களினாலும் அகங்காரத்திலிருந்து திடீரெழுந்து ஏற்படுவதான அந்த இந்திரியங்களினாலும், அதாவது 24 அச்சேதன தத்துவங்களினாலும் ஆத்மாவை காட்டிலும் வேறுபட்டதானதும் பரிச்சின்னதானுள்ள அந்த அன்னமயாதி கோஷங்களிலே ஆத்ம புத்தியை இந்த ஜீவாத்மா தப்பா அதுதான் ஆத்மான்னு நினைச்சோறான். அதனாலே அந்த அன்னமயாதி கோஷங்களிலே பதிந்து கிடக்கின்றதான தன்னுடைய மனசை பரமாத்மான பிரம்மஸ்வரூபத்தை அது மறைச்சுடுறது. அப்படி அந்த பிரம்மஸ்வரூபத்தை அந்த அன்னமய கோஷாதிகளுடைய ஆத்ம புத்தியானது மறைச்சுடுறதுனாலே அனாத்மங்களும், அதாவது அச்சேதனங்களும் அன்னமயாதி கோஷங்களையே ஆத்மானு நினைக்கிற இந்த ஜீவாத்மாவையும் அதுதான் மாயைன்னு சொல்கிறா. அந்த மாயையினாலே இவன் உண்மையை அறியாதவனாய் அந்த அன்னமயாதிகளை எவ்விதத்தில் வேறுபட்டவனாய், இப்போ நான் சாப்பிடும் அன்னம் வேறு நான் வேறு அப்படின்னு அவன் எப்படி அன்னத்தை காட்டிலும் தன்னை வேறுபட்டவனாக உணர்கிறானோ, அதே மாதிரி நான் இருக்கிறேங்கிற அந்த
அறிவே அவனுக்கு இல்லாத இருக்கு. நான் தான் பரபிரம்மன் என்றதான அந்த அறிவு அவனுக்கு இல்லாமல் இருக்கு. அந்த அறிவானது அந்த ஞானமானது ஜீவ பிரம்ம ஐக்கிய விஷயமான ஞானம் வந்துடுத்துன்னா அவன் அந்த பரபிரம்மமாகவே ஆகிவிடுகிறான். அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி இப்படி வேதவாக்கியங்களாலே சொல்லப்பட்டதான நிலையை இந்த ஜீவாத்மா அடைகிறான். அதனாலே உலகத்திலே இருக்கின்ற பொருள் ஒன்றே ஒன்று, அது பிரம்மம் மட்டுமே, மற்றதெல்லாம் மிச்ச பொய், அது எதுவுமே இல்லை. அதனால்தான் இரண்டு அல்ல அத்வைதம். துவைத்தம்னா ரெண்டு, அதில் நெகட்டிவ்ங்க ஆ போட்டுருக்கா. அதனால் அத்வைத்தம்னா இரண்டல்ல, ஒன்றே ஒன்று. இந்த உலகத்தில் நாம் எத்தனையோ வஸ்துக்களை பார்த்தாலும் கூட அவைகள் வேறுபட்டவை அல்ல, ஒன்றே ஒன்று அப்படிங்கிறதான கொள்கை இந்த அத்வைத்தனுடையது. அதை இந்த இடத்துல சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் அதில் ஆட்சேபம் பண்ணா, சரி இப்போ நான் இருக்கிறேங்கிற ஞானமூர்த்தனுக்கு அன்னமயாதி கோஷங்களை காட்டிலும் தெளிவாக தெரிகிறதேன்னா, நான்கிறது அந்த அன்னத்தை காட்டிலும் தான் வேறுபட்டவன் நினைக்கிறதுனாலே வரதே தவிர, அந்த பிரம்மத்தை காட்டிலும் நான் வேறுபட்டவன் இல்லைங்கிறதான நினைவு வந்ததுன்னா அந்த பிரம்மம் தானா போடும் அப்படின்னு அதுக்கு ஒரு கதை வேற சொல்றான். அதாவது பத்து செம்படவா சேர்ந்து கடலுக்குள்ள நீ மீன் பிடிக்க போனா, போனா அதுக்கப்புறம் நான் மீனெல்லாம் பிடிச்சுண்டு கரையேறி வந்தா. கரைக்கு வந்த உடனே எல்லாரும் வந்துட்டோமா அப்படின்னு எண்ணி பார்க்குறா. பத்து பேர் போனாலா, ஒவ்வொருத்தனும் தன்னை விட்டுட்டு மீதி ஒம்பது பேரை மட்டும் எண்ணினோம். எண்ணிவிட்டு ஐயோ ஒம்பது பேர் தான் இருக்கிற இடம், பத்து பேர் போனோமே காணுமே காணுமே, யாரை காணும்னு தெரியலையே அப்படின்னு ஒவ்வொருத்தனா, நான் யாரை காணும்னு தெரியலையான்னா எல்லோரும் இருக்கா, எல்லோரும் இருக்கும்போது யாரை காணுமேன்னா எப்படி சொல்ல முடியும், என்னோடய எண்ணிக்கையில் தப்பு. அதனால் இதை பார்த்துக்கிட்டே போகிற வழி போகணும் தான், அந்த வழியில் போனவன் வந்து ஏன்ப்பா ஏன் விசனமாக இருக்கு, எதுக்கு வருத்தன், நாங்கள் பத்து பேர் மீன் பிடிக்க போனோங்கடல்ல, ஒம்பது பேர் தான் வந்திருக்கோம், யாரோ ஒருத்தன் வரல, யார் வரலங்கிறதே தெரியலேன்னாலாம். அப்படியா, சரி நான் நிற்கிறேன், என் கையை தட்டிட்டு ஒவ்வொருத்தரும் உங்கள் பேரை சொல்லிட்டு போங்கோன்னாலாம். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் கையை தட்டிட்டு போனோம். போனால் பத்து பேரும் பத்துன்னு ஆச்சு. அப்போது பத்து பேர் இருக்கலே அப்படின்னு தெரிஞ்சுது. இப்போது தன்னை விட்டுட்டு மற்றவங்களை தான் இனி நானே தவிர தன்னை விட்டுட்டான். அப்போ தன்னையே அறியாதவன். அப்போது இந்த ஜீவாத்மா தான் தான் பரபிரம்மம் என்பதான தன்னையே அறியாதவன். அதனால் இந்த ஒரு வெளியில் இருக்கிறவங்கத்தன் வந்து காட்டி கொடுத்த உடனே அந்த பத்தாவது மனுஷனை இவா என்னமோ புதுசாக அடைந்து விட்டதாகவே நினச்சி, அப்பா பத்து பேரும் வந்தாச்சு, ஒம்பது பேர் தான் இருந்தோம், இப்போ பத்து பேரும் வந்தாச்சுன்னு எப்படி ஒரு சந்தோஷத்தை அந்த செம்படவர்கள் அடைகின்றார்களோ அந்த மாதிரி தான் தன்னைத்தான் அறியாமையினாலே அந்த அன்னமயாதி கோஷங்களை விட தான் தனியாயிருப்பதாக நினைக்கிறதான அந்த விசேஷமான அனர்த்தங்களை அந்த ஜீவாத்மா அடைகிறான். இப்படி பிரம்மமானது ஆத்மபூதமாய் இருப்பதாலும் அந்த அதை தெரிந்து கொள்ளாத இவனுடைய அறிவின்மையானாலே அவன் அதை அறியப்படாதவனாகவே இருக்கிறான். அதனாலே செம்படவனுக்கு வேறொருத்தன் உபதேசத்தின் மூலம் எப்படி அந்த பத்தாவது இருக்காங்கிற அறிவு ஏற்பட்டுதோ அதை போலவே குருமுகமாக பண்ணப்பட்ட வேதாந்த வாக்கிய ஸ்ரவணத்தினாலே உண்டாரதான ஆத்ம வித்தையினாலே ஆத்ம பிராப்தியானது உண்டாரது. இதத்தான் ஆப்னோதி அடைகிறான்னு இந்த இடத்துலே சொல்கிறதுங்கிறது அந்த அத்வைத்தியருடைய ஒரு வாதம். தன்னுள்ளில் இருக்கும் வஸ்துவுக்கு
அஞ்ஞானத்தால் அடையாமையும் ஞானத்தால் அடைதலும் ஏற்படக்கூடும். இதைத்தான் இங்கே ஆப்னோதிங்கிறதாலே ஸ்ருதி உபதேசிக்கிறதுன்னு சொன்னான். இப்போ பிரம்மசப்தத்தை பற்றியதான விசாரத்தையும் மேலே தெரிவிச்சுண்டா. பிரம்ம விதாப்னோதி பரம்னா இது சூத்திரம். அந்த ஆனந்தவல்லியில் பின்னால் ஒம்பது அனுவாகங்கள்லேயும் என்ன விஷயம் சொல்லப்பட போகிறதுங்கிறத சூச்சிப்பதற்காக இது சூத்திர வடிவமாக பிரம்ம விதாப்னோதி பரம்ங்கிறதான அந்த வாக்கியம் வந்திருக்கு. இங்கே பிரம்மவிதுங்கிற இதில் பிரம்மபதத்தினாலே பிருகத்வாத் பிரம்ம பெருசாக இருக்கிறதுனாலே அது பிரம்மங்கிற விக்ருத்தியை வச்சுக்கிண்டா. இப்போது பெருசாக இருக்கிற ஒரு வஸ்து இருக்கிறதாக மட்டும் வச்சுப்போன்னு வச்சுண்டா இதனுடைய பிரம்மத்தினுடைய சுரூப விசேஷம் இன்னதுன்னு தெரியுமோ? தெரியாது. அதனால் மேலே அந்த பரபிரம்மத்தினுடைய சொரூப விசேஷாதிகள் என்னன்னு மேற்கொண்டு அதை ததேஷாபியுக்தா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு இந்த வேதமானது அதுக்கப்புறம் சொல்லிட்டு போகிறது அப்படின்னா. சரி, இன்னொரு விதமாகவும் இதுக்கு அர்த்தம் பண்ணலான்னு சொன்னார். அதில் இந்த வித்யாரண்யர்னு ஒருத்தர், அந்த வித்யாரண்யருங்கிற மகான் பிரம்மசப்தத்துக்கே இப்படி சொன்னார். புருஷி விருத்தம் அப்படிங்கிற ஒரு தாத்துவிலேருந்து பிரம்மங்கிற சப்தமானது ஏற்படுறது. அது விருத்தி அல்லது பெருக்குங்கிறதான அந்த வஸ்துவை சொல்கிறது. அப்படிப்பட்ட அந்த விருத்தியை குறைத்து காட்டக்கூடிய பிரகரணமோ உபபதமோ இங்கே வேதத்திலே இல்லாதனாலே ஒப்புயர்வற்றதாயும் நிரதிசயமானதுமான விருத்தியே இங்கே சொல்லப்படுறதாக நாம் கொள்ள வேண்டும். அந்த ஒப்புயர்வற்ற விருத்தியாவது எதுன்னு கேட்டால், எது நித்தியமாயும் அவித்யாதி தோஷம் இல்லாததாயும் பரிசுத்தமாயும் ஞான வடிவமாயும் இருக்கோ அதுதான், அதைத்தான் கொள்ளணும். இதைத்தான் சங்கரபாஷ்யமும் வேறு விதத்தில் சொல்லித்து இப்படி ஒப்புயர்வற்ற விருத்தியுள்ள தான் பிரம்மத்தை வேத்தி மனதால் சாட்சாத்கரிப்பவன் பிரம்மவித்துன்னு சொல்லப்படுறான். மனசைவா அனுஷ்யம் நேக நானாஸ்தி கிஞ்சன. பிரம்மத்தை மனத்தாலே அணு, அதாவது குருவினுடைய உபதேசத்துக்கு பின்னர் என்ன பண்ணுறான், திருஷ்டியம் அதை பார்க்கிறான், காணல் வேண்டும். இதன இப்போது இதுலேருந்து என்ன தெரிகிறது, வேறு ஒன்றினாலே பார்க்கத்தகுந்ததான காமரூபாதிகளெல்லாம், அதாவது பேரு அப்படின்னு சொல்லிக்கணும், நாம ரூபாதிகள், அதை அந்த பேரோ அல்லது அதனுடைய உருவமோ நாம ரூபாதிகள் பிரம்மத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு வித்யாரண்யர் சொன்னார். இந்த பிரம்ம விதாப்னோதி பரம்ங்கிறதுக்கு இப்போ இதில் சந்தேகம். இப்போ நம்ம கண் முதலிய இந்திரியங்கள் இருக்கணும், சக்ஷுராதிகளுடைய அபேட்சை இல்லாவிட்டாலும் கூட சாஸ்திரப்படிக்கே வேத வாக்கிய அபேட்சை பிரம்மத்துக்கு இருக்கணுங்கிறது அவசியமா இல்லையா? அப்படி அவசியமா இருக்கணும்னா மனசைவானு திரட்டவியங்கிற இடத்துல அணுன்னு சுத்தி சொல்றதுக்கு பிரம்மத்தை உபதேசிக்கும் சாஸ்திரத்தை எவனொருவன் குருமூலம் சிரவணம் பண்ணுறானோ மனத்தினாலே அந்த பிரம்மத்தை சாட்சாத்கரிக்கிறானோ அப்போ
அந்த அணுங்கிற பதத்திலிருந்து அது ஏற்படுறதுன்னு சொன்னார். முதலிலே அந்த கேட்கின்ற காலத்திலே ஸ்ரவண காலத்திலே தத்துவசி முதலியான வேத வாக்கியங்களினுடைய அபேட்சை ஒருத்தனுக்கு இருந்த போதிலும் அதை நன்னாக அறிந்த பிற்பாடு அனுபவ காலத்திலே மனது ஒன்றினாலே அந்த பிரம்மம் சாட்சாத்கரிக்கப்படுமே எண்ணி இந்திரிய அபேட்சை வேணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணி மனசெய்ய என்கிற இடத்திலே இங்கே ஏவகாரம் இருக்கு. அதனாலே சக்ஷுசிந்திரியங்கள் அதாவது கண் முதலான வெளி இந்திரியங்களுடைய இந்திரிய அபேட்சையை நிரசித்து விலக்கி சாஸ்திரத்தின் அபேட்சையை கொண்டு சாஸ்திரமானது அங்கீகரிக்கிறது. அதனாலே நீ இப்படி சந்தேகப்படுறதுக்கு அவசியமே இல்லைன்னா சரி. அப்படி அதில் சந்தேகம் இல்லைன்னா இப்போ பரபிரம்மமானது சாஸ்திரத்தாலே அறியக்கூடியதாக ஆகிறதுன்னு சொல்கிற சாஸ்திரத்தாலே அறியப்படும் தர்ம அதர்மங்கள் எப்படி நித்திய பரோக்ஷங்களாகவே இருக்கின்றனவோ அவ்விதமே சாஸ்திரபோத்தியமான இந்த பிரம்மமும் நித்திய பரோட்சமாகவே ஆகிவிடாதா அப்படின்னு பதில் கேள்வி. அதுக்கு பதில் சொல்கிறார் வித்யாரண்யர், அது அப்படி இல்லை, அதனுடைய உண்மையை சொல்கிறேன். தர்மம் அதர்மத்தை திருஷ்டாந்தமாக சொன்னது முற்றிலும் அது வேறுபட்டது. அது எப்படின்னா சாட்சாத் அபரோக்ஷங்கிற வேத வாக்கியத்தில் பிரம்மத்தை அபரோக்ஷஸ்வபாவம் உள்ளதாக எவனொருவன் உபதேசிக்கிறானோ அப்போது தர்மோ தர்மங்கள் எல்லாம் எப்பொழுதுமே பரோக்ஷம் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதனாலே தர்ம அதர்மங்களை திருஷ்டாந்தமாக சொன்னது இங்கே வேறே. பிரம்மமானது ஸ்வயம் அபரோக்ஷமாக இருக்கிறது, அதுக்கு பரோக்ஷ தன்மையுடையது பிரம்மங்கிறதான அந்த பிரமம் மயக்கம் அது வேண்டுமானால் இங்கே சொல்லலாம், அதை நாங்களும் அங்கீகரிக்கிறோம். பிரம்ம விஷயமான பரோக்ஷ பிரம்மத்தை போக்க வேண்டிய இந்த ஸ்ருதியானது ஜகத்காரணம் பிரம்மங்கிறதான ஒரு தடஸ்த லட்சணத்தினாலே உபலட்சிதமான பிரம்மத்தை சத்தியம் ஞானம் அனந்தம்னு பின்னாலே சுருண்டு போயின்ட்டுருக்கு. அதனாலே ஏவம் வேத அகம் பிரம்மாஸ்மிதி சததம் செய்வ பவதி, எவனொருவன் நான் பிரம்மம் என்று அறிகின்றானோ சாட்சாத்கரிக்கின்றானோ அவன் சர்வாத்ம பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான்ங்கிறது பிருகதாரண்ய உபனிஷத் சொல்கிறது. அதேதான் இங்கேயும் பிரம்ம விதாப்னோதி பரம்ங்கிறத ஆனந்தவல்லியும் சொல்கிறது. அப்படின்னா இப்போ பரோக்ஷம் பிரம்மங்கிறதான இந்த மயக்கத்தை போக்க வேண்டி அந்த பிரம்மத்துக்கு மகா வாக்கியத்தினாலே அந்த பிரத்யேகாத்ம சொரூபத்துடன் தாதாத்மியம்னு சொல்கிறாளே, அதாவது ரெண்டும் வெவ்வேறு இல்லாமல் ஒன்றா கலந்திருக்கிற இரண்டலை கலந்திருக்கிறது இருக்கு அது தாதாத்மியம்னு சொல்லுவாள். அந்த பிரத்யேகாத்மா அந்த ஜீவாத்ம சொரூபத்துடன் இரண்டரை கலந்திருத்தலை அது பிரமம் அப்படின்னு நினைக்கிற, அது மிச்ச அது இல்லை அப்படின்னு நீயே தெரிஞ்சுனுடுவே. தெரிஞ்சு எவனொருவன் தானே பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறானோ சாட்சாத்கரிக்கிறானோ அவன் பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான்னு சொல்லிட்டு
சரி, இப்படி சொன்னா இதுல விவகார திசையில நான்கிறது பிரகாசமா இருந்தோனோ அது இந்த பிரத்யேகாத்ம வஸ்துவானது உண்மைதானே. இப்போ சதுர்முக பிரம்மா நான்னு சொன்னா அந்த நான்கிறது அவனளவே குறிக்கும். ஒரு தேசத்தினுடைய ராஜா நான்னு சொன்னா அந்த தேசத்தளவில் இருக்கிற அந்த ராஜாவை குறிக்கும். நாமெல்லாம் நான்னு சொன்னா நம்மளை குறிக்கும். ஒரு எறும்பு நான்னு சொன்னா அந்த எறும்பை குறிக்கும். ஒரு யானை தன்னை தான் நான்னு சொல்லியிருந்தா அந்த இதை குறிக்கும், யானையை குறிக்கும். இப்படி அந்த ஜீவாத்மா உருவபேதத்திலேயும் சரி, இல்லை அது இதில் சொல்லுவா அதுக்கு ஜெண்டரே கிடையாது. ஏன்னா நான்கிறது இப்போ அவன் அவள் அப்படிலாம் சொல்கிறோமோனோ ஜெண்டர் இருக்கு. நான் ஆம்பளையும் சொல்லலாம், பொம்னாட்டியும் சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம் நான் நான். அப்போது அந்த நான்கிறதுனாலே அது ஃபஸ்ட் பர்சன், அதாவது தன்னிலை. அந்த தன்னிலை வரும்போது அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம். அந்த விபக்திகள் ஏறுறதும் அது மேலே. இப்போ இங்கிலீஷ் எடுத்துக்கோ, இப்போ ஐன்னு சொல்கிறோம், இல்லை தமிழ் அதில் ரெண்டாம் வேற்றுமை உருபு ஐ, மூன்றாம் வேற்றுமை உருபு நாள் ஆல், நான்காம் வேற்றுமை உருபு கு, ஐ ஆல் கு இன் அது கண்ணுன்னு சொல்கிறாலும் அதே மாதிரி சம்ஸ்கிருதத்திலையும் விபக்திகள் எதை எடுத்திருந்தாலும் சரி, இந்த தன்மை பொருளுக்கு இப்போ நான்னு சொன்னோம்னா இப்போ என்ன பண்ணோம், ரெண்டாம் வேற்றுமை வந்து நானைன்னு வரணும், ஆனால் என்னைன்னு சொல்கிறோம். அதே மாதிரி மூன்றாம் வேற்றுமைக்கு நானால்னு வரணும், ஆனால் என்னால்னு சொல்கிறோம். நான்காம் வேற்றுமைக்கு நானுக்குன்னு சொல்லணும், ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், எனக்குன்னு சொல்கிறோம். இப்போது இந்த நான் என்பது என்னங்கிறதான தெரிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இந்த சித்ரூபமான விவகார தசையில் நான்கிறதான பிரகாசிக்கிறது இருக்கே அந்த பிரத்யேகாத்ம வஸ்துவானது அது உண்மையா இல்லை பிராந்தியால பரோட்சமானதுன்னு யாராலையும் சந்தேகப்பட முடியாதே. ஏன்னா அவன் இருக்கிறத அவன் உணர்றானே, அதனால அதை ஒன்றும் சங்கிக்க முடியாதே. என்ன பண்ணுறதுன்னு கேட்கறதுக்கு பதில் சொல்கிறார், தேகாதிகளான இந்த பஞ்ச கோஷங்களை காட்டிலும் வேறான சாட்சியானவன் பரோக்ஷன்னு சொல்லப்படாதா? அதாவது அப்படி சொல்கிறதுக்கு இல்லை, சாட்சி வஸ்துவானது அத்தியந்தம் அபரோக்ஷமாயிருத்தலே அதுக்கு காரணம். மேற்கொண்டு இப்போ மறைக்கும் பொருளென ஒருவாறு நாம் ஊகிக்கப்படுகின்ற இந்த ஜடங்களான தேகாதியுடன் சேர்ந்திருக்கின்ற வஸ்துவை அத்தியந்த அபரோக்ஷம்னு நாம் ஒத்துக்கும்போது தேகாதி சம்பந்தமடையாத சாட்சி வஸ்துவானது அபரோக்ஷம்னு சொல்கிறதுல என்ன தடை? அது ஏன் சொல்லக்கூடாது? அதுமேல அபரோக்ஷமான பிரத்யேகாத்மாவின் தாதாமியத்தினாலே அந்த பிரம்மமானது சாஸ்திரத்தாலே அறியப்படுவதாயினும் அபரோக்ஷமாகவே தானாகி அந்த மனத்தினாலே அறியப்படுகிறது. கேனோபனிஷத்தும் எந்த சாட்சி சைதன்யத்தை எல்லா ஜனங்களும் மனோவிஷயமாக பண்ணிண்டு அறிய முடியாததாக இருக்கிறதோ, எந்த சாட்சி சைதன்யத்தினாலே அந்த மனசானது பிரகாசப்படுத்தப்படுகிறதோ அப்படின்னு வேத ரகசியத்தை அறிந்தவர்கள் கூறுகின்றனர். அந்த சாட்சி சைதன்ய ரூபமான பிரம்மம்னு, ஹே சிஷ்ய நீ தெரிந்து கொள்வாயாகன்னு அது உபதேசித்தது கேனோபனிஷத்து.
அதனால உபாசகர்கள் தன்னை விட வேறாயிருக்கின்றதா அந்த குடம் முதலானவற்றை எப்படி ஒரு காண்கின்ற ரூபமாக வடிவமாக தோற்றத்தை அடைகின்ற அந்த சாஸ்திர சித்தமாயிருந்தாலும் ஜகத்காரணமான யாதொரு பிரம்மத்தை நாமெல்லாம் உபாசிக்கிறோமோ அந்த உபாசிய வஸ்துவான முக்கிய பிரம்மமாக அது ஆகாது. ஏன்னா தன்னை காட்டிலும் வேறானதாயும் திருஷ்யமாயும் உபாதி விசிஷ்டமாயும் இருக்கும் வஸ்துவுக்கு அங்கே முக்கிய பிரம்மாத்மமான ஒரு பொழுதும் சம்பவிக்கிறதுக்கு அங்க வாய்ப்பே இல்லை. அதனால மனத்துக்கு விஷயமாக்கி சாட்சாத்கரிக்கப்பட்டிருக்கிறது எதுவோ அது ஒரு பொழுதும் பிரம்மமாக ஆகாது அப்படின்னா, அதுக்கு இந்த ஸ்ருதியிலே பிரம்மமானது மனசுக்கு முற்றிலும் அபிஷேகமானது, அதாவது மனோ விஷயமாக ஆகாதுன்னு சொல்லப்படல. அப்படி இருக்கும்போது ததேவ பிரம்ம தத்துவம் வித்திங்கிறதான நீ பிரம்மமாக அறிந்து கொள்னு எப்படி உபதேசம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டார். அப்போ ஸ்வப்பிரகாசமான சாட்சியானது எப்படி குடம் முதலானவற்றை போலே மனோஜன்யமான பிரகாசத்தாலே பிரகாசிக்கப்படுத்தப்படுகிறதுன்னு சொல்றது, ஆனா இது அப்படி இல்லை. ஏன்னா பலவியாபியத்துவம் வேண்டுமானால் பிரம்மத்துக்கு அது வரணுங்கிற அவசியம் இல்லை. விருத்தி வியாப்தித்துவமானது வரத்தான் வரும், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. சாட்சி சைதன்யமானது பிரம்மம்னு சொல்றதும் மகா வாக்கியத்தால் உண்டானதுமான இந்த மனோவிருத்தியினாலே பிரம்மமானது கிரகிக்கப்படுகின்ற பொழுது அந்த விருத்தி ரூபமான தத்துவ வித்தையினாலே பிரத்யேகாத்மாவுக்கும் பிரம்மத்துக்கும் அந்த பேத கற்பனைக்கு காரணமான அவித்தேன்னு எது இருக்கோ அது தானா நிவிருத்தியை அடையிறது. இந்த விருத்திய பரோக்ஷ ஞானம்னு சொல்லிவிட முடியாது. ஏன்னா விஷயத்துடனேயே ஏற்படும் சம்பந்தமே இந்த விருத்தியினுடைய ஒரு ஆகாரத்தை வடிவத்தை உண்டாக்குறதுனால சக்ஷு இந்திரியத்தினாலே உண்டாகும் மனோவிருத்தியான இந்த குடத்தோட சம்பந்தத்தை அடைவதாலே குடாகாரமாக இருந்துண்டு அந்த அபரோக்ஷ ஞானமானது ஜனங்களாலே எப்படி சொல்லப்படுகிறதோ அப்படி சாட்சியினுடைய சம்பந்தத்தினாலே சாட்சியின் ஆகாரமைந்த இந்த விருத்தியும் அபரோக்ஷ ஞானமாகவே ஏன் ஆகக்கூடாதுன்னு கேள்வி. அதுல ஒரு சங்கே வருது. அதாவது விஷய சம்பந்தத்தினாலே விருத்தியானது விஷயகாரமாக உண்டாயிடுத்துன்னா அந்த மகா வாக்கியத்தின் உடைவு அவசியமே இல்லாத போயிடுமே. அப்படின்னா அப்படி இல்லை. ஜகத்காரணத்தன்மையிலும் உபலிஷிதமான அந்த பிரம்மமானது பிரத்யேகாத்ம ரூபத்தை விட வேறுபட்டதே. அது பேதம் இருக்கு கண்டிப்பா. இத்தகைய பேத பிரம்மமானது மகா வாக்கியத்தினாலே போக்கப்படுகிறது. ஆகவே பிரத்யக் பிரம்ம ஐக்கிய ரூபமான விருத்தியானது பேதத்தை விலக்கி கொண்டு விஷய சம்பந்தத்தாலே தானாகவே உண்டாரது. அதனாலே இந்த ஞானமானது வாக்கியத்தினாலே உண்டானதாயினும் அபரோக்ஷமாக தானாகவே ஆகிவிடுகின்றது. அதனால்தான் என் மனசா நமனுதேங்கிற அந்த ஸ்ருதியானது பிரம்மத்துக்கு பலவியாபியத்துவத்தை அந்த நிஷேக்க வந்ததே ஒழிய விருத்தி வியாபியத்துவத்தை நிஷேதிக்க நிச்சயமா வரல. அதனால எந்த விரோதமும் ஏற்படாது. இதனால நாம இந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய விஷயமான அந்த ஞானம் ஒத்தனுக்கு வந்தாலே அதுதான் அறிந்து கொள்வதென்பது, அதுதான் சாட்சாத்காரம். அப்படி
அந்த ஞானம் வந்து அவன் அந்த சாட்சாத்கரித்து விட்டானே, ஆனால் அவனே பிரம்மமாக ஆகிவிடுகிறான் அப்படிங்கிறதான இந்த அத்வைதத்தினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டை பறக்க ஸ்ருதிகளை கொண்டு நிரூபித்தார் ஆதிசங்கர பகவத் பாதாள் முதலான பெரியோர்கள். ஆனால் இந்த பரபிரம்மத்தை பற்றி இந்த முதல் வாக்கியத்தினாலே பிரம்ம விதாப்னோதி பரம்ங்கிறது நீங்கள் சொன்ன அர்த்தத்தில் நிச்சயமாக இல்லை. ஏன்னா இல்லாததை பிரம்ம ஆப்னோதின்னா அடைகிறான் தான் இருக்கு, அதுவாகவே ஆகிறான்னு நீங்களாக ஒரு அர்த்தம் ஏன் சொல்லுவானே? அதனால் அப்படி சொல்லக்கூடாது. ரங்கராமானுஜமுனி பாஷ்யக்காரருடைய திருவடியை அப்படியே பின்பற்றி அவர் ஸ்ரீபாஷ்யத்தில் சாதித்ததை அப்படியே பின்பற்றி அந்த அர்த்தத்தை அதி அற்புதமாக சொல்கிறார். ஒப்புயர்வற்ற பிரம்மத்தின் ஆசிரியமான வஸ்துவை உபாசிப்பவன் எல்லாவற்றிற்கும் மேலானதை அடைகிறான்னு தானே இதுக்கு அர்த்தம் இல்லையா? சமுதாயமான அர்த்தம் முதல்ல நேராக ஸ்பஷ்டமாக தெரிகிற அர்த்தம் இதானே. இந்த ஸ்ருதி வாக்கியத்தினாலே நேராக மேற்கூறிய அர்த்தமே ரொம்ப சரியாக இருக்குது. அதனால் பிருகத் ரூபமாக இருக்கிறதுனாலே அதுக்கு பிரம்மம்னு பேர், அது பெருசாக இருக்கிறதுனாலே அது பிரம்மம். அந்த விதுங்கிற பதத்துக்கு உபாசனம் பண்ணுறவன்னு தான் அர்த்தம். வேதனம் உபாசனங்கிறதான பதங்களெல்லாம் அறிகின்றவன் என்பவனைத்தான் சொல்லும்னு சொல்லி அதுக்கு மேற்கொண்டு பிரம்மசூத்திரத்தில் நான்காம் அத்தியாயம் முதல் பாதம் முதல் அதிகரணமான அந்த ஆவருத்தி அதிகரணத்தில் ஆவருத்தி ரசகிருத் உபதேசாத்துங்கிறதான 151வது அதிகரணம் 471வது சூத்திரம் இது. இதில் இந்த தத்கிருத்து நியாயம்னு ஒரு நியாயத்தை பாஷ்யக்காரர் காட்டுறார். யதா க்ரதுர் அஸ்மின் லோகே புருஷோ பவதி ததேதா பிரேத்ய பவதி. இதுதான் தத்கிருத்து நியாயம்னு சொல்லுவார். அதாவது வேதனை உபாசனாதிகளுக்கு ஒரே விதமான பொருளே கொள்ளப்படுகிறோம், அதுதான் சதுக்கிருதி நியாயம்னா. இந்த ஜீவாத்மா இந்த லோகத்தில் எப்படி சங்கல்பம் பண்ணிக்கிறானோ அப்படியே இந்த சரீரம் போன பிறகு ஆகிவிடுகிறான். அதனால் எது பிராப்தியமோ அதுவே உபாயம் ஆகிறது. இப்போ பிராப்தியம்னா என்ன? அதாவது அடையப்படுவது எது, அடைவது எது, இந்த ரெண்டும் வெவ்வேறு தானே. இப்போ அடைபவன் வேறு, ஒரு இடமா இருந்தால் அடையப்படுகின்றது வேறு. இப்போ இங்கேருந்து நாம் அமெரிக்கா போனோம்னா ஏதோ பிளேனில் போகிறோம். அப்போது இங்கே நாம் என்பது வேறு, நாம் சென்று அடையும் இடமான அமெரிக்கா அது எங்கேயோ அங்கே இருக்கல ஒரு ஸ்டேட்டில் ஏதோ ஒரு ஊர், அந்த ஊருங்கிறது வேறு. நம்மளை இங்கேருந்து அங்கே அழிச்சுண்டு போகிறது பாருங்க, கொண்டு போகிறதோனும் இந்த ஆகாய விமானம் அது வேறு. இப்படி எல்லாம் வெவ்வேறையாக இருக்கும்போது எல்லாத்தையும் ஒன்றேன்னு சொன்னால் நாங்கள் எப்படி ஒத்துக்கிறது? அதை ஒத்துக்க முடியாதே. சரி, இப்போது இது எல்லாம் ஐக்கியங்கிற வந்த ஞானம் வந்துடுச்சுன்னா நீ பிரம்மத்தை அறியலான்னா அது ஒன்றும் சரியாக இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு பிரம்ம வித்து ஆப்னோதி பரம். ஆனால் விசிஷ்டாத்வி சம்பிரதாயத்தில் பாருங்கோ ரெண்டுமே ஒன்றாவே இருக்குது. அதாவது உபாயம் உபேயம். இப்போது நாம் சரணாகதி பண்ணிக்கிறோம். சரணாகதி பண்ணிக்கும்போது எம்பெருமான் கூட்டறிய திருவடிக்களிலே நாம் சரணாகதி பண்ணுறோம்.
அப்போ எதிலே நாம் சரணாகதி பண்றோம்? எம்பெருமான் திருவடியிலே. எதுக்காக பண்றோம்? அந்த எம்பெருமான் திருவடியிலே அசஞ்சலமான நித்திய கைங்கரியத்தை ஸ்ரீவைகுண்டத்திலே பெறுவதற்காக. அதனால நமக்கு உபாயம் எது? எம்பெருமான் திருவடி. உபாயம் எது? அதே திருவடிக்கே கைங்கரியம். அந்த எம்பெருமான் திருவடிகளிலேயே சரணாகதி, அந்த எம்பெருமான் திருவடியிலேயே கைங்கரியம். உபாயம் உபேயம் ரெண்டும் ஒன்னாவே ஆறது அப்படின்னு சொல்லி இந்த பரபிரம்மே பிராபியமான அடையப்பட வேண்டிய வஸ்து அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த பிரம்மமே உபாசியமாகிறது, அதுவே உபாயமாகிறது, அதுவே உபேயம் ஆகிறது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பிரம்மம்னா என்ன, அதை தெரிஞ்சுக்கிறதான வேதனம் அல்லது உபாசனம் என்ன, பிராப்தினா என்ன, பிராப்தியம்னா என்னங்கிறதான நாலு விஷயம், அதில் அந்த பிரம்மங்கிறது எது, அது எப்படிப்பட்டது, அதை உபாசன அதை உபாசிக்கிறது எப்படி, அதை தெரிந்து கொள்வது என்பது எத்தகையது, அதனுடைய பிராப்தி அப்படிங்கிறது எப்படி இருக்கு, அதனுடைய பிராப்தியம்ங்கிறது எப்பேற்பட்டதுங்கிறதான இந்த நான்கையும் விளக்க வேண்டி மேலே ஆனந்தவல்லியினுடைய மந்திரங்கள் படிக்கப்படுகின்றனன்னு வச்சுண்டு இன்றைய உபன்யாசத்தை இதோடு அடியன் தலை கட்டுகிறேன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாரிணிய ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.